வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற டிசிஷன் ரொம்ப முக்கியமானது. அதுக்கான டைம் இழந்துட்டோம்னா என்ன ஆகும்? சக்கரை கம்மியா இருக்கு. லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, உன்னை விடவே மாட்டேன். ஆகாஷ், உனக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டேன் எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசாத, எனக்கு சுத்தமா பிடிக்கல. மயிறு மாதிரி உனக்கே தெரியாம கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க, எப்படி பேச சொல்ற? தூக்கி கொஞ்சம் சொல்றியா? கொஞ்சம் கூட அறிவே இல்லாம எத்தனை வாட்டி ஹாஸ்டல் டெரஸ் வந்து சண்டை போடாதன்னு சொல்றது? நீ பைத்தியம், நீ எதுக்கு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிருக்க? கோபப்படாத, நான் உனக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க விரும்பல. அதான் ஃபால்ஸ் ஹோப்பா? ஏய், 5 வருஷம் லவ்டி, உன்னை யாரோ நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க ரியா. இப்போ நீ ஹாஸ்டல் கீழே வரப்போறியா இல்லையா? ஆகாஷ், அம்மா கூட இருக்காங்க, அசிங்க அம்மா பெரிய ஆகாஷ், குட் பை. ஏரியா வெளியே வாடி, இப்ப வெளியே வர போறியா இல்லையா? அவ பண்றது எப்படி இருக்கு தெரியுமா? ஏதோ நான் ஒன் சைடு லவ் பண்ற மாதிரியே பண்றா. வெட்டிங் இன்விடேஷன் அனுப்புறா, சைலண்டா இருந்தா ரொம்ப ஓராதான் போறா. சரி புலம்பாத, அங்க வராப்பாரு, அவளை கேளு. ஆகாஷ், எனக்கு ஒரு டவுட்டு, ஏங்க எப்ப பாரு என்ன ஒரு விதமா இழுக்கிற மாதிரியே பாக்க? என்னோட லாங்குவேஜ்ல இதுதான் ரியல் லவ் மேக்கிங். இது கொடுக்குற இன்டிமேசி எனக்கு ஃபிசிக்கலாக கூட கொடுக்காது. நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்.
என்னதெல்லாம்? இங்க வேணாமே ப்ளீஸ், வெளியே போலாமா? வெளியே வா. என்ன விளையாடுறியா ஆகாஷ்? ப்ளீஸ் நான் போயிட்டு சீக்கிரமா வர மச்சான், நீ பார்த்து போயிடு. மச்சான் ப்ளீஸ் தான், போயிட்டு வா போ. என்ன பார்க்குறேன் நீ? என்னை கண்டுக்கிறத விட்ட நான் அவனை கண்டுக்கிறது இல்லை. போலாமா? யூடர்ன் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை, ஐ லவ் யூ. இவன் எத்தனை வாட்டி அடி வாங்கினாலும் திருந்த மாட்டான், அந்த கடவுள் தான் அவனை காப்பாற்றணும். எங்கே போகணும்? பார்க் கூட்டிட்டு போறியா? ஃபோன் எடுத்து யாருன்னு பாரு. இல்ல, ஓரமா நிறுத்தி பேசு. ஓவரா பண்ணாம எடுத்து பாரு ரியா. ஸ்வேதா என்ன போட்டிருக்கு? ஸ்வேதாவா? சரி அட்டன் பண்ணாத விடு. ஓ என்ன? ஒண்ணு இல்ல. கை பிடிக்கட்டா? என்ன ட்ரை பண்றியா? இல்ல எனக்கு புரியல, பர்மிஷன் கேக்குறியா கை பிடிக்கிறதுக்கு? நானும் காலையில இருந்து பாக்குற முன்ன மாதிரி பேச மாட்டேன், பிஹேவ் பண்ண மாட்டேன். ஆகாஷ் சத்தம் போடாத, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. பாரு, நீ நார்மலா இருந்தா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். எதுவா இருந்தாலும் பிராங்கா சொல்லிடு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஆகாஷ் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கே தெரியாம ஊர் ஃபுல்லா வெட்டிங் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்காம நான் வாக்கு கொடுத்துட்டேன், கல்யாணம் என்ன அசிங்கமா போய்டும் சொல்றாங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. உங்க அம்மாவை விடு, நீ என்ன முடிவு பண்ண அத சொல்லு. உனக்கே தெரியும், நான் ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்திருக்கேன். வீட்டுல சண்டை போட்டு எனக்கு என்ன தேவையோ எல்லாம் எங்க அம்மா பண்ணி கொடுத்துருக்காங்க. காலேஜ் முடிஞ்சு 3 இயர்ஸா உனக்காக இங்க இருந்தனா எல்லாம் அம்மாவோட சப்போர்ட்ல தான். இப்ப அவங்களுக்காக ஒண்ணு கேக்குறாங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல ஆகாஷ். ஓ, அப்ப லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி மீட் பண்ணலாம்னு நான் பார்க்க வந்தேன். என்ன கரெக்ட் தானே? சூப்பர். நீங்க எல்லாம் ஏன் லவ் பண்றீங்க? லவ் ப்ரோபோஸ் பண்ணும்போது அம்மா கிட்ட பர்மிஷன் லெட்டர் வாங்கிடுச்சே. ஆகாஷ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன், நீ தானடி வந்த. ஆனா ஒண்ணு சொல்றியா, உனக்கு இந்த சீரியஸ்னஸ் புரியல. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னை விட நீ தான் அதிகமாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா என்னை விட நீ என்ன லவ் பண்ணது அதிகம். ஆகாஷ் சாரி ப்ளீஸ். சாரியா? இந்த ரிங் நீ தானே போட்ட, நீ எடுத்துட்டு போ. ஆகாஷ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. ரிங் எடுத்துட்டு போறியா? இல்ல, என்னால முடியாது ஆகாஷ். இதுதான் உண்மையான நீ. நான் அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். நீ கொஞ்ச நாள் பொறுமையா இருடா. ட்ரையா?
லைஃப் ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்டி. நம்ம மட்டும் கொஞ்சம் விளையாட்டாக இருந்தோம், லைஃப் நம்ம வச்சுட்டு விளையாடிட்டோம். ஆகாஷ், எனக்கு மட்டும் ஆசை இல்லைன்னு நினச்சிட்டியா? நான் என்ன சொல்றேன்னா, ஆகாஷ் ரொம்ப பசிக்குது, சாப்பிட போலாமா ப்ளீஸ்? சரி வா போலாம். என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல, ஐ லவ் யூ. சரி சொல்லு, இந்த மூணு மாசத்துல எத்தனை ப்ரப்போசல் வந்துச்சு, எத்தனை பொண்ணை சைட் அடிச்சு, ஒன்னை எத்தனை பேர் பார்த்தாங்க, யார் கூட ஷவுட்டிங் போனியா? இல்லை புரியல, என்ன பிரச்சனை சொல்ல ஆகாஷ். ஆஃபீஸில் சேவ்தா கரெக்ட் பண்ணிட்டேன், நீ போகிறதுக்கு தான் வெயிட்டிங். ம், சரி ஓகே. என்ன மேடம்க்கு மூஞ்சி மாறிச்சு? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே. சரி உனக்கு கொடுக்கணும் இரு. வரும்போது எவ்வளவு அழகா இருக்குல்ல. அலைகள் சின்னதாக இருக்கிற வரைக்கும் தான் அழகாக தெரியும் ஐயா, அதுவே பெருசாக வந்தால் ரொம்ப கஷ்டம். வாழ்க்கை கூட அப்படி தான், சின்ன சின்ன சண்டை ரொம்ப நல்லா தெரியும், ஆனால் ஒரு பெரிய சண்டை வரும்போது தான் லைஃப் என்னன்னு தெரியுது.
நம்ம கொஞ்ச நேரம் நடக்கலாமா? கடல் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. வந்துச்சுன்னா சொல்ல மாட்டியா? ஆ, வந்துச்சு. ஓ மை காட், டைம் ஆயிடுச்சு. ஹாஸ்டல் கன்ஃபார்ம் லாக் பண்ணியிருப்பாங்க. நான் கிளம்புறேன், பாய். எனக்கு ட்ரை எல்லாம் வேண்டாமா, கன்ஃபார்ம் பண்ணிட்டு போ. ஆகாஷ், கையை விடு, டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். ஏங்க, ஏதாவது ப்ராப்ளம் வாங்க? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. ஏய், நான் ஒன்றும் கேட்கல. இரு, இது என்னன்னு புரியுதா? வெட்டிங் இன்விடேஷன், ரியா வெச்சு தருண். இப்போ சொல்ல யாரு? தருண் அதான், இல்லை நான் ஆகாஷ், ஒன்லி லவ்வர். ஆகாஷ் அசிங்கப்படுத்தாத, வா போகலாம். இல்லை சொல்லணும்ல, காலையிலேருந்து ஒன்றுமே புரியாமல் பைத்தியக்கார மாதிரி பின்னாடி ஏதாவது சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கேன். லிட்டரலி பிச்சை எடுக்கிறோம் ப்ரோ. இதில் நீங்கள் வேற. ஆகாஷ், நான் போகிறேன். ப்ரோ, எனக்கு ஒரு டவுட்டு. 1 வீக்கில் உங்களுக்கு மேரேஜ்னு சொல்கிறீங்க, எந்த நம்பிக்கையில் ப்ரோ கூடியே இருக்கீங்க? அவளுக்கு மேரேஜ் இன்னும் 1 வீக்கில், அவன் நினச்சாலும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு வேளை பண்ணிட்டா என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் என்னை மீட் பண்ண வரானா புரிஞ்சுக்கணும். புரியுது ப்ரோ, நான் உள்ள ஆஃபீஸில் தான். சரி, ஓகே, இப்போ பார்ப்போம். ஏரியா, கூப்பிட்டுட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கேன்.
ஐ லவ் யூ ஆகாஷ். அம்மா யார் அந்த ஸ்வேதா, கரெக்ட் பண்ணிட்டியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா உனக்கு அடுப்பேற்ற தான். அவ்வளோ பயம் இருக்குல்ல? ஏய் டைம் ஆயிடுச்சுடா, நான் கிளம்புறேன். அம்மாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ட்ரை? சரி ஓகே, பார்த்துப்போம். பாய். சரி பாய். ஹலோ அம்மா, புரிஞ்சுக்கவே மாட்டியம்மா. ஆகாஷ் பத்தி கொஞ்சம் யோசிமா. அம்மா லூசா நீ, இப்பெல்லாம் பண்ணாத. என் வாழ்க்கைய பத்தி யோசிக்க மாட்டல, உங்க கௌரவம் அதான இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. கவலைப்படாத, வந்து சாகுறேன். ஆமா, நீ ஏன் கவலைப்பட போற? நான் தான் கவலைப்படணும். அவனையும் விட முடியாம, உன்னையும் விட முடியாம நான் தான் டெய்லி சாகுறேன். அந்த பையனுக்கு நம்ம சொந்தம் எப்படி, நம்ம ஊர் எப்படின்னு சுத்தமா தெரியாம பேசுறான். ஆனா உனக்கு கல்யாணம் மட்டும் நின்றுச்சு, நான் என்ன நடக்கும்னு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு ஏன் இப்படி பண்ணுறேன்னு புரியவே இல்லை. எந்த பிரச்சனையும் பண்ணாமல் 18ஆம் தேதி ஊருக்கு வந்தால் எல்லாருக்கும் நல்லது.